இன்று முள்ளிவாய்க்காலின் 12வது நினைவு தினம். இன்றைய காலகட்டத்திலே அந்த தினத்திலே 2009 மே மாதம் 18ஆம் தேதியும் அதற்கு முன்னைய தினங்களிலும் இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்று நாங்கள் இந்த நினைவுறுத்தல்களை செய்வதற்கு அரசாங்கம் தற்போது பலவிதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மனவருத்தத்தை ஊட்டுகின்றது. எங்களுடைய உறவுகளினுடைய இறப்பை, அவர்களுடைய மறைவை நினைத்து அவர்களுக்காக அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதை கூட அரசாங்கம் விடவில்லை என்றால், தடுக்கு என்றால், அரசாங்கம் ஏதோ பிழை செய்திருக்கின்றது என்றுதான் அர்த்தமாக இருக்கின்றது. உலகமெல்லாம் தாங்கள் எந்த பிழைகளையும் செய்யவில்லை என்று கூறி வந்த அரசாங்கத்தின் இந்த விதமான நடவடிக்கைகள் அவர்கள் கட்டாயம் அந்த காலகட்டத்திலே பிழைகள் செய்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அத்துடன் அண்மையிலே அந்த முள்ளிவாய்க்காலில் இருக்கும் அந்த நினைவு சின்னங்களை அடித்து நொறுக்கியதன் காரணமாக மக்கள் மிகவும் மனவருத்தத்துக்கு உள்ளானார்கள். அதை கூட தாங்கள் செய்யவில்லை என்று இராணுவத்தினர் கூறுகின்றார்கள். அது அந்த இடங்களெல்லாம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இராணுவம் செய்யவில்லை என்று கூறுவதிலிருந்து அது உடைக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை, அது தொடர்ந்து இருக்கலாம் என்று அதற்கு அர்த்தம் என்று இருந்தால் தமிழ் மக்கள் சேர்ந்து அங்கு ஒரு உண்மையான நிலையான ஒரு நினைவு தூபியை செய்வதற்கு, கட்டுவதற்கு, நிர்மாணிப்பதற்கு அவர்கள் இடமளிக்க வேண்டும். தாங்கள் அது செய்யவில்லை என்றால் அது தொடர்ந்து இருப்பதில் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே நாங்கள் தொடர்ந்து அதனை கட்டி முடிப்பதற்கு அரசாங்கமும் இராணுவமும் எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காலகட்டத்திலே எங்களுடைய உலகம் சார்ந்த தமிழ் மக்களின் எங்கள் நல்லுறவிகள் யாவருமே இந்த தினத்திலே இறந்த மக்களின் நினைவில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமென்று அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. 2009 மே 18 எங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தங்கள் உயிரை அர்ப்பணித்த அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் கண்ணீர் மலரும் தூவி அஞ்சலி செய்து கொள்கின்றோம். உண்மையில் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு முடிவல்ல, அது வெறுமனே கண்ணீரும் மலரும் சுடரும் கொண்டு பூசிக்கின்ற இடம் மட்டுமல்ல, அது எங்கள் விடுதலை பாதையின் இன்னொரு துறவுகோல், இன்னொரு களம். இதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் எத்தகைய தடைகளை போட்டாலும் மனதில் அது இடத்தை தடை போடலாமே ஒழிய எங்கள் மக்களின் மனதிலிருந்து அந்த தடையை போட முடியாது. அதுக்கு மேலாக அது மக்கள் மனங்களில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்பதுதான் திண்ணம். எனவே
நாங்கள் அடுத்து வருகின்ற சந்ததிக்கும் இதனை கொடுக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய தத்துவமாக இருக்கும். எனவே நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் நினைவு கூர்வது மட்டுமல்ல, உறுதியும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.